வணக்கங்க. நம்ம இன்னைக்கு அறுசுவை அரிசியில் பலாப்பழ பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. இது நிறைய இடத்துல சக்க பாயாசம்னு சொல்லுவாங்க. இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. தேவையான பொருட்களும் ரொம்ப குறைவு தாங்க. பலாப்பழம் இருந்தால் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே டேஸ்டியாக பாயாசம் செஞ்சிடலாங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் உடனே பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த பாயசம் செய்கிறதுக்காக அரை கப்பு வெல்லமும் அரை கப்பு தண்ணியும் ஊற்றி வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கிறேங்க. உங்களோட பலாப்பழம் ரொம்ப இனிப்பாக இருக்குன்னா அரை கப்பு வெல்லமே போதுங்க. இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி வெல்லத்தை கூட்டியோ குறைச்சோ போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, இந்த தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நான் பாயசம் செய்கிறதுக்காக 20 பலாப்பழ சோளம் எடுத்து வச்சுருக்கேங்க. நம்ம முதல்ல இதுக்குள்ளார இருக்கிற கொட்டையும் அதோட ஒட்டி இருக்கிற தோலையும் வெளியில் எடுத்துடலாங்க. அந்த தோலோட போட்டுறாதீங்க, அந்த தோலோட போட்டிங்கன்னா பாயசம் தொவுக்கிற மாதிரி இருக்குங்க. அவ்வளோதான், நான் 20 சொலையும் கொட்டை நீக்கி எடுத்து வச்சுட்டேங்க. இப்போது நம்ம முதல்ல ஒரு 5-6 சொலை மட்டும் எடுத்து நல்லா பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி பொடியாக நறுக்கிக்கோங்க. மீதி இருக்கிற சொலையெல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், நான் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாகவும் பொடியாகவும் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பெருசாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறத வந்து மிக்சி ஜாரில் போட்டு அது கூட ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதை ஒரு தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு கப் அளவுக்கு இந்த அரைச்சதை விழுது வந்திருக்குங்க. இது தனியாக இருக்கட்டும். இப்போ பாயசம் செய்கிறதுக்காக ஒரு வாணலில் நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் இல்லைன்னா நெய் எடுத்துக்கோங்க. நான் வெண்ணெய் எடுத்திருக்கேன். இது நல்லா சூடானதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பலாப்பழ விழுதை வந்து இதோட போட்டு நல்லா கலந்து விடலாம். இது ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா அந்த நெய்யோடைய சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா பலாப்பழமும் நெய்யோட வாசமும் சேர்ந்து நல்லா வருங்க. நல்லா ஒரு மாதிரி கொதிச்சு வரும். அந்த சமயத்தில் இது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொதிச்சு வரணும். இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு மறுபடியும் இது வந்து நல்லா சூடாகி ஒரு கொதி வரணுங்க. அந்த அளவுக்கு வரையும் கொதிக்க விடணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரணும். இந்த சமயத்தில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த வெள்ளை தண்ணியை வந்து இதோட ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கலந்து விடுங்க. ஏற்கனவே நம்ம பலாப்பழம் நெய்யோடையும் தண்ணியோடையும் சேர்ந்து நல்லா வெந்திருக்குங்க. இருந்தாலும் இப்போ இந்த தண்ணி வெள்ளை தண்ணியோட சேர்ந்து ஒரு தடவை ஒரு கொதி வரட்டும். இந்த சமயத்தில் கொஞ்சம் ஏலக்காய் வந்து பொடி பண்ணி போட்டுக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் போட்டுக்கிறேன். இது கூடயே 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் ஊற்றிக்கலாங்க. தேங்காய் பால் ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட தேங்காய் பால் இல்லை அப்படின்னாலும் 1 கப் அளவுக்கு நார்மலான பால் கூட நீங்கள் ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு கிளறி விடுங்க. ஒரு முக்கியமான விஷயம், இது வந்து தேங்காய் பால் ஊற்றும் போது அடுப்பு வந்து மிதமான சூட்டில் இருக்கணும். இல்லைன்னா ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பால் ஊற்றுங்க. இல்லைன்னா ஒரு சில சமயம் தேங்காய் பால் திரிஞ்சு வந்துடுங்க. பாருங்கள், இது அப்படியே இருக்கட்டும். அந்த சமயத்தில் அடுத்த அடுப்பில் வந்து கொஞ்சம் நெய், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நெய் கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் சாரப்பருப்பு எடுத்து வறுத்து விட்டுக்கிறேங்க. இந்த பாயசத்துக்கு சாரப்பருப்பு நல்ல டேஸ்டியாக இருக்கும். அது கூடயே கொஞ்சம் முந்திரியும் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ நான் அது கூடயே கொஞ்சம் திராட்சையும் போட்டு நல்லா உப்புலாக வர அளவுக்கு வதக்கி விடுறேன். இந்த சமயத்தில் நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சுருக்கிற பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பலாப்பழத்தையும் இந்த நெய்யோடு சேர்த்து நெய் மணமும் பலாப்பழமும் சேர்ந்து வர அளவுக்கு நல்லா ஒரு தரம் பரட்டி விடுங்க. அவ்வளோதாங்க, நல்லா பிறண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாயசத்தோட இந்த நட்ஸ் எல்லாம் எடுத்து கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நல்லா கலக்கிட்டு ஒரு தூரம் இறக்குனிங்கன்னா நம்மளோட பலாப்பழ பாயசம் அருமையாக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குங்களா? இதை வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை ஒரு முறை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thank you.